பொதுவாக ஒருத்தங்க வீட்டில் பேய் இருக்குன்னா அந்த பேய்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கோ இல்லைன்னா சர்ச்சுக்கோ போவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் இருக்கிறதே ஒரு சர்ச்சில் தான். அந்த சர்ச்சை ஆக்குபை பண்ணிக்கிட்ட அந்த பேய் எப்படியாவது வெளி உலகத்துக்கு வரணும்னு பார்க்குது. இது எதுவுமே தெரியாமல் இந்த சர்ச்சில் ஏதோ மர்மமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாதரும் சிஸ்டரும் உள்ளே வந்து வகையாக மாட்டிக்கிறாங்க. அவங்கள யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த வெளி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற அந்த பேய், அதெல்லாம் முடியாது நீ உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற நம்ம ஃபாதரும் சிஸ்டரும். கடைசியில் அந்த பேய் ஜெயிச்சுதா இல்லைனா நம்ம ஃபாதரும் சிஸ்டரும் ஜெயிச்சாங்களா? இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டோரியை கொஞ்சம் மொக்கையான ஸ்க்ரீன் பிளேல சொன்ன கதை தான் த நன். இப்பவே ஒரு வார்னிங் கொடுத்துறேன், கொஞ்சம் உஷாரா பாருங்க. இந்த வார்னிங் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நீங்க புது சப்ஸ்கிரைபரா கொஞ்சம் உஷாராவே பாருங்க. அண்ட் வெல்கம் டு தமிழ் ஷோ சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். நீங்க காஞ்சூரிங் 2 படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு பெயிண்டிங் இருக்கும், ஒரு நன்னோட பெயிண்டிங். அதை நமக்கு காமிக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு கதையை தொடங்குறாங்க. அப்படியே 1952 வருஷத்துக்கு போறாங்க, ரொமேனியால ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. இது சர்ச் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள ஒரு வழி மாதிரி போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள ரெண்டு சிஸ்டர்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. கையில ஒரு சாவி மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு போறாங்க. அவங்க போற வழியெல்லாம் பயங்கரமா சிலுவைகள்லாம் இருக்கு. இந்த டோர் கிட்ட போறாங்க, அதுல ஒரு வசனம் எழுதி இருக்கு, அதுக்கு என்ன மீனிங்னா காட் என்ஸ் ஹியர், இதுக்கு அப்புறமா கடவுளே வந்தாலும் வேலைக்காகாது அப்படின்றத போட்டிருக்கு. இதுக்குள்ள போயே ஆகணுமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருக்கு, வேற வழியில நம்ம போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்துட்டு ஒருத்தங்க மட்டும் உள்ள போறாங்க. இப்போ வெளியில இருக்கிறவங்க பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது. திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள போன சிஸ்டர் ரத்த கிளறிய வெளில வந்து விழுறாங்க. அப்படியே அந்த கீயை தூக்கி போடுறாங்க, இதை எடுத்துன்னு முதல்ல ஓடு, இந்த பேய்க்கு வந்து ஒரு ஆன்மா தேவைப்படுது இந்த சர்ச்சை விட்டு வெளியில போறதுக்கு, நடக்காம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது சர்ன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த நன்னு இருக்காங்களோ இவங்க பயந்துட்டு வெளில ஓடி வராங்க, கதவை சாத்திக்கிறாங்க அந்த இடத்துல. இப்ப அப்படியே பாக்குறாங்க, பொறுமையா இன்னொரு டோர் ஓபன் ஆகுது, அதுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. வேக வேகமா ஓடி வராங்க, ஒரு கையில சாவி இன்னொரு கையில தூக்க கயிறு. அப்படியே திரும்பி பாக்குறாங்க, இந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் அப்படியே இவங்களை நோக்கி வருது. கடவுளே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாட்டிக்கிட்டு அங்க இருந்து குதிச்சிடறாங்க. அந்த விண்டோல காட்டுறாங்க பேயோட உருவம் அப்படியே வந்து பாக்குது. அப்படியே பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு ஆளை காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு தள்ளு வண்டியில காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணலான்னு போறாரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு, இந்த பணம் தொங்கிட்டு இருக்கு, 2-3 நாள் ஆகுது போலக்குது, அப்படியே ரத்தம் சொட்டிட்டு இருக்கு படிக்கட்டு எல்லாம். அந்த பேனு பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே கயிறு இருந்து கீழே விழுது. அப்படியே டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேட்டிகன் சிட்டியை காட்டுறாங்க, ஃபாதர் பர்க் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. சோ இந்த இடம் என்னன்னா ஒட்டுமொத்தமா இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா சர்ச்சுக்கும் ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வேட்டிகன் சிட்டி. இவரை கூட்டிட்டு போயிட்டு இவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. ஆக்சுவலி ஒரு எப்படின்னா முக்கியமான பேய்களை எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு இவர். இந்த மாதிரி ரொமேனியால ஒரு சர்ச் இருக்கு ஒரு கிராமத்துக்குள்ள, அதுல வந்து சுத்தமா புனித தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம், அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தவர் இருப்பா தெரியுமா, அவரோட டீடைல் எல்லாம் இருக்கும். அந்த டீடைல கொடுத்துட்டு நம்ம சர்ச்ல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த ஊரை பத்தி நல்லாவே தெரியும், அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க முதல்ல போய் செக் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பொண்ணை காட்டுறாங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மாதிரி, இவங்க பேர் ஐரன். இவங்க இப்பதான் நன் ஆகிறதுக்காக இனிமேதான் சைன் பண்ணி ட்ரைனிங்கே எடுக்கவே போறாங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்றாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்போது என்ன எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. உனக்கு தான் அந்த ஊரெல்லாம் தெரியுமாமே அப்படின்றத சொல்லும்போது தயவு செய்து நம்ம மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் நன்னா கூட ஆகல, முதல் கட்டத்தை கூட தாண்டல, என்ன அப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஹெட் உங்களை செலக்ட் பண்ணிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால அமைதியா வாங்க, நம்ம போயிட்டு என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமேனியாக்கு வராங்க. நேரா வந்து அந்த பழம் டெலிவரி பண்ற பையனை வந்து பாக்கிறதுக்காக வராங்க. அவங்க ஒரு மாதிரி தெனாவட்டா நடந்துக்கிறான், மதிக்கவே மாட்டான், இவர் ஃபாதர்ன்றதே தெரியல, அது மட்டும் இல்லாம இவங்க சிஸ்டர்ன்றது கூட தெரியாம போயிட்டு பயங்கரமா வழியிறான். சோ இப்ப எல்லாத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஃபாதர் இவங்க சிஸ்டர்னும் போது இந்த முன்னாடியே சொல்லக்கூடாதா, அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் போட்டு வந்திருக்க கூடாதான்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். சரிப்பா ரொம்ப பேசாத, நீ தான் அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்றத சொல்லும் போது சரி சரி ஓகே வரேன் அப்படின்றத அலட்சியமா சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த ஊரே ஒரு முட்டா பயல்க ஊர், கண்டதை நம்புவானுங்க, இல்ல நீங்க என்னத்தை தேட போறீங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இவங்களை கூட்டு வரான். பொதுவா வந்து சர்ச்னா ஊருக்கு நடுவுல இருக்கும், இந்த சர்ச் என்னன்னு பார்த்தா ஊரெல்லாம் தாண்டி நடுவு காட்டுக்குள்ள இருக்கும். கண்ட மேனிக்கு மொக்க போட்டுட்டே கூட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல குதிரை போகவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே இதுக்கு மேல போகாது நம்ம நடந்துதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வரோம். ஐரன் கேக்குறாங்க, ஃபாதர் உங்களையே இதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மர்மமான சம்பவங்களை நான் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன், இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரான்சி சொல்றான், இதை என்கிட்ட கேட்டு நானே சொல்லியிருப்பேன், இது ஆல்ரெடி மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த சர்ச் கட்டினதுல இருந்து இந்த சர்ச்சை சுத்தி இவ்வளவு சிலுவைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலுவைகளை காட்டுறான். இப்ப ஃபாதர் அவங்க கிட்ட கேக்குறாரு, ஓகே நீ சொல்லு, அந்த பணத்தை பார்த்தியே உள்ள இருந்த சிஸ்டருங்க கிட்ட சொன்னியா அப்படின்றத கேட்கும்போது எங்க எல்லா இடமும் லாக் ஆகி கிடக்குது, உங்க அப்பப்பதான் சர்ச்சை விட்டு வெளியில வராங்க, அந்த மாதிரி டைம்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காய்கறி எல்லாம் விற்கிற இடத்துக்கு இவங்க உள்ள கூட்டு போறான். உள்ள போகும்போது இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடறான், உடம்பெல்லாம் ஓத்துறது என்னடா ஆச்சு அப்படின்றது கேக்குறாங்க. இல்ல நான் இந்த பணத்தை படுக்க தான் வச்சிருந்தேன், இப்படி ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை போய் பாக்குறாங்க. அப்ப அந்த ஃபாதர் செக் பண்றாரு, பொதுவா செத்து போன பணங்களுக்கு எலும்பு நரம்பு எல்லாம் இழுக்கும், மேபி அந்த மாதிரி ஆனதுனால இப்படி உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஜபமாலையோட சேர்ந்த சாவி ஒன்னு இருக்கும், அதை பாக்குறாரு. அந்த பிரான்சி சொல்றான், அங்க டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு இருக்கு,
இந்த கதவு வழியாக வந்து தான் இந்த நன்ஸ்லாம் வந்து இந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, வெளியிலேயே வரமாட்டாங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை வந்து நம்ம முறைப்படியாக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாடு மாதிரி இருக்க அந்த இடத்துல அடக்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவப்பெட்டி ஒன்று காட்டுறாங்க, அந்த சவப்பெட்டியில் ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு ரோப் மாதிரி உள்ள போகுது. அப்போ இந்த ஃபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த பிளேக் இந்த மாதிரி கொடுமையான நோய்கள்லாம் வந்தப்போ யார் செத்தாங்க யார் சாகலன்னு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து புதைச்சிடுவாங்களாம், இன்கேஸ் யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா ஸோ இந்த பெல் அடிப்பாங்க, அதுக்காக தான் இந்த பெல் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அந்த நன்னோட பணம் தொங்கிட்டு இருந்தது தெரியுமா, அந்த இடத்துக்கு கூட்டு போய் காட்டுறான், அந்த இடத்துல ரத்தம் வந்து இத்தனை நாள் ஆகும் இன்னும் ரத்தம் உறைஞ்சி போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரான்ச்சி சொல்கிறான். ஸோ கதவு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க, உள்ள கேண்டல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியுமா தேடிட்டு இருக்கும் போது இப்போ ஐரின் பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஒரு சேர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்கு, அது வேற யாருமே கிடையாது. இந்த சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் ஆஃப் த நன் இருப்பாங்களா, அவங்க ஃபாதர் வந்து அவங்க ரெண்டு பேரை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்போ கரெக்டாக அவங்க சொல்லிடுறாங்க, நீ இன்னும் வந்து நன்னே ஆகலை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கூட நீ கிராஸ் பண்ணல தானே அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க. இப்போ இந்த ஃபாதர் கேட்குறாரு, இந்த இடத்துல ஒரு மர்மமான சாவு நடந்திருக்கு, அதனால அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக வந்திருக்கும் அப்படின்ற சொல்லும்போது, என்னது இந்த இடத்துல சாவா, இந்த மாதிரி பொறுமையாக பேய் எல்லாம் பேசும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாவு நடந்திருக்கு, அதுக்கான ப்ரூஃபையும் நாங்கள் பார்த்துட்டோம், இங்கே இருக்க சிஸ்டர்ஸ் கிட்ட பேசி ஆகணும், ஏன்னா நான் ரூம்லேருந்து வரேன், நான் அங்கே போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணால் தான் கேஸ் க்ளோஸ் ஆகும், இல்லைனா வேற ஒருத்தவங்க வருவாங்க அவங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது, ஓ அப்படி போதா கதை, ஓகே நைட் ப்ரேயருக்காக இந்த டோரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், இப்போ தொடர் நாளைக்கு மதியானம் தான் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம சர்ச்சோட கோட்ரஸ் இருக்கு அதில் போய் நீங்கள் தங்கிக்கோங்க, நாளைக்கு மதியானத்துக்கு மேலே வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தங்குற இடத்துக்கு வராங்க. இங்கே இது சர்ச் மாதிரியே இல்லை, சிலைகள்லாம் உடஞ்சி கிடக்கு, ஸோ நான் தான் அப்போவே சொன்னேன்னு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சி சொல்கிறான். சரி ஃப்ரான்சி நீ இங்கேருந்து போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வா, உங்களை நாங்கள் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லும்போது, ஓகே ஃபாதர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரி கிளம்பின்னு இருக்காரு ஃப்ரான்சி. இப்போ ஜாலியாக போயிட்டு இருக்காரு, காட்டுக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு நன் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாரு, கையில் தூக்க கயிறு எடுத்துன்னு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே தேடிட்டு இப்படியும் அப்படியும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்படிதான் மேல இருந்து பொத்துன்னு வந்து விழுது அந்த போனோம். அது மட்டும் இல்லாம கயிறு எடுத்துட்டு இவன் மேல விழுந்து அப்படியே ஒரு மாதிரி கடிக்க ட்ரை பண்ணுது, அப்படியே தட்டி விட்டுட்டு அலறி போயிட்டு என்ன பண்றான்னா ஓடி வந்துடுறான். அப்படியே திரும்பி பாக்குறான், தூரத்துல நின்று முறைச்சிட்டு இருக்கு, இங்க வந்து பெருசா ஒரு சிலுவையை கையில எடுத்துக்கிட்டு அலை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க ஃப்ரான்சி. இப்ப நைட் இந்த ஃபாதரும் இந்த ஐரினும் பேசிட்டே இருக்கும்போது, நீ எப்படி இந்த இதுக்குள்ள வந்த அப்படின்றத கேட்கும்போது நம்ம ஐரின் ஒரு கதையை சொல்றாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு பயங்கரமான இலூஷன்ஸ் கனவுகள்லாம் வருமா, எல்லாருமே ஐரின பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அந்த ஒரு ஃபாதர் இவங்களை வந்து குணப்படுத்தி இருப்பாரு, விஷயங்களை பண்ணியிருப்பாரு, அதை அவங்க சொல்றாங்க. எந்த மாதிரி இலூஷன்ஸ்லாம் வந்தது அப்படின்றத அவர் கேட்கும்போது, ஏகப்பட்டது வரும், ஆனால் கடைசியில் ஒரு இலூஷன் வரும், அது மட்டும் தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்கும்போது, மேரி மாதா இருக்காங்க இல்லையா அவங்க வழி காட்டுவாங்க எனக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இவர் கதையை சொல்றாரு, இலூஷன் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் ஒரு ஊர்ல வந்து நான் ஃபாதரா இருந்தப்போ அங்கே ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஆனால் அந்த பேய் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான பேய், அதை விரட்ட நான் பண்ண சில விஷயங்களில் வந்து அவன் உடம்பு ஏத்துக்கல, அவன் செத்து போயிட்டான், அவன் என்னால் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னும் நான் கில்ட்டியா இருக்கேன், அப்பப்போ அவனோட எனக்கு வரும் அப்படின்றத அவர் சொல்லிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே படுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஃபாதர், ஆனா திடீர்னு அவருக்கு வந்து ஏதோ சவுண்ட்ஸ் கேக்குது, அதனால எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. வந்து செக் பண்ணி பார்த்தா ஐரின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பின்ன என்னடா இது ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி அப்படிமா தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி இருக்கு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்ப ஜன்னல் வழியா பாக்குறாரு, ஒரு பையன் அப்படியே ஓடிட்டு இருக்கான், சரின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. சோ அந்த சிலுவைகள்லாம் இருந்ததுல கல்லறை மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. டார்ச் அடிச்சுக்கிட்டு இப்படியும் அப்படிமா தேடி போயிட்டே இருக்கும்போது, யாருன்னு பார்த்தா அந்த டேனின்ற பையன் அங்க இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறான், வாயிலேருந்து ஒரு பாம்பு விழுந்து இவரை கடிக்கிறதுக்கு வருது. இவர் பயந்து போய் பின்னாடி போகிறாரு, பின்னாடியே ஒரு சவக்குழி ஒன்றை வெட்டி வச்சிருக்காங்க, அதில் அவர் விழுந்துறாரு. அவர் விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லாக் ஆகி மேலே மண்ணெல்லாம் விழுந்து சமாதியை கட்டிடுறாங்க அவருக்கு. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஐரின் ஏந்துக்கிறாங்க, ஆனால் இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விளக்க பிடிச்சிட்டு அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா அந்த நன்னோட உருவம் நிற்குது. அப்படியே நடந்துட்டு கீழே ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு நிழல் அப்படின்னு நக்கிற மாதிரி இருக்குது, அந்த நிழல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ மிரரில் ஒரு உருவம் இவங்களுக்கு பின்னாடி, யாராவது நமக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இப்போ அப்படியே திரும்பி மிரரை பார்க்குறாங்க, மிரரில் அந்த பேய் இப்படி இவங்களை பார்த்து கத்துது, அந்த கண்ணாடியெலாம் வெடிச்சு செதறது. இங்கே வெளியில் நம்ம ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெல்லை அவர் சொல்லியிருப்பார் தெரியுமா, அந்த பெல்லை அடிச்சிட்ருக்காரு, யாராவது வந்து என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிச்சு பிடிச்சி வெளியில் ஓடி வர்றாங்க. ஐரின்ட்டு அவங்க அந்த பெல்லோட சவுண்டு கேட்டு அந்த கலரை இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே கலரையில் இருக்க எல்லா பெல்லும் அடிக்க ஆரம்பிக்குது அவரை காப்பாற்ற விடாமல். ஆனால் நம்ம ஐரின் வந்து இப்போ பெல் சவுண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேற ஒரு சவுண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஃபாதர் உள்ளேருந்து குத்திட்டு இருக்காரு அந்த சவப்பெட்டியை, அந்த சவுண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஃபாதர் இருக்கிற சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிடறாங்க. இங்கே வெளியில் அவங்க நோண்டிட்டு இருக்காங்க பள்ளத்தை, உள்ள ஃபாதருக்கு அல்லில் அவர் மூஞ்ச பார்க்கணுமே. இப்போ அந்த சவப்பெட்டியோட சைடில் அப்படியே நகத்தால் சுரண்டனா அப்படி இருக்கும் அந்த டோரை. இந்த மாதிரி அந்த சவப்பெட்டியை சுற்றியும் சவுண்டு வருது, எம்மா தயவு செய்து சீக்கிரம் துறமா அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஃபாதரை காட்டுறாங்க.
அப்படிதான் கை வந்து அவரோட மூஞ்ச பூச்சிக்கின்னு அமுக்க பாக்குது. டே கேப்ல நம்ம ஐரின் வந்து மண்வெட்டி எடுத்து உள்ள ஒரே சொருவு சொருவுறாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஃபாதர் தப்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஐரினுக்கு பயங்கரமா தேங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பாக்குறாரு அந்த செவப்பட்டியில ஒரு எலும்பு கூட கூடவே சில புக்ஸும் இருக்கும். மேபி இந்த புக்ஸ் நமக்கு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த மதர் சூப்பீரியரா பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொணம் தொங்கிட்டு இருந்த இடத்துல ரத்த கரை இருக்கும் தெரியுமா, அது இன்னும் அதிகமா இருக்கு. சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க ஒரு டோர் மாதிரி இருக்கு, அங்க போய் கத்துறாங்க சூப்பீரியர் கதவு தொடங்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்ப இந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு சாகும் போது கூட இந்த கீ அவங்க கையில வச்சுதான் இறந்து போயிருக்காங்க. சோ இதுல ஏதோ ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கு, இதை நீ கையில வச்சுக்கோ, உள்ள போயிட்டு ஒரு சிஸ்டரை விடாத எல்லாரையும் விசாரி அப்படின்றத சொல்லி உள்ள அனுப்புறாரு. அவங்களும் உள்ள போறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் வந்து இங்க இந்த புக் எல்லாம் வச்சுட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஏகப்பட்ட இந்த சாத்தான்களோட உருவ படங்கள் அதோட பேர்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பேர் வேலக் அப்படின்றது இருக்கு. அதை பார்த்து படிச்சுட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வந்து, இப்போ அந்த டோர் ஒன்னு இருக்கும் தெரியுமா, அது க்ளோஸ் ஆகுது. இவரு பயங்கரமா கத்துறாரு ஐரின் ஐரின் சொல்லிட்டு, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம பிரான்சிய காட்டுறாங்க. அங்க இருந்து பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து சம பயத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம கிராமத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணு தூக்கு போட்டு நீ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு அவ எப்படி இறந்தான் போது கிராமத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்ப்பா, இப்ப கூட நீ ரெண்டு பேரும் கூட்டு போய் விட்டுருக்கல, கண்டிப்பா ரெண்டு நாள் அவங்களும் செத்துருவாங்கப்பா அப்படின்றத சொல்லும் போது அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. நம்ம பிரான்சிய காட்டுறாங்க. இங்க உள்ள போன ஐரியனை காட்டுறாங்க. உள்ள யாருமே இல்ல, எப்படி அப்படிமா சுத்திட்டு இருக்காங்க. யாரோ அப்பப்ப நடந்து போற மாதிரி இருக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. சோ அந்த சர்ச்சோட மெயின் ஹால் மாதிரி இருக்கும், எல்லாருமே ப்ரே பண்ற இடம். சோ அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப நேரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நிறுத்துற மாதிரியே இல்ல. சோ அதனால இங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்ட தொடலான்னு போறாங்க. டக்குன்னு பின்னாடியில இருந்து ஒரு நன் வராங்க, அவங்கள தொடாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லும் போது இந்த திருச்சபையில வந்து ஒரு நிமிஷம் கூட ப்ரேயர் நிக்கவே கூடாது. அதனாலதான் ஷிப்ட் போட்டு அங்க ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க ரிலீவ் ஆவாங்கன்றத சொல்றாங்க. வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. இப்போ நம்ம ஐரின் கிட்ட அவங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விக்டோரியா சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது ஐரின் பின்னாடி இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இவங்க வந்து க்ளோஸ் பண்றாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பேர் வியானா, நான் இங்க நடந்துட்டு இருக்க உண்மைகளை உங்ககிட்ட சொல்றது இங்க யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. சரி ஓகே, இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்லுங்க அப்படின்றத சொல்லும் போது, ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சர்ச் வந்து ஒரு ராஜாவால் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அவர் சர்ச்சை சர்ச்சாக யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நரகத்திலிருந்து சில சாத்தான்களை இந்த பூமிக்கு கொண்டு வர சடங்குகள்லாம் பண்ணியிருக்காரு நரபலி கொடுத்து. அவர் வேலாக் அப்படின்ற ஒரு கொடுமையான சாத்தானை கிட்டத்தட்ட நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் அதுக்குள்ளே அந்த சர்ச்சில் இருக்க அந்த ஹெட்டெல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவரை தடுத்து சாத்தான் வந்த வழியை இந்த ஜீசஸோட ரத்தத்தால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து எந்த ஒரு ஆவியும் இதுக்கப்புறம் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக 24 hours இந்த இடத்துல ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் போர் நடந்தப்போ மேலேருந்து வெடிகுண்டுகள்லாம் போட்டாங்க, அந்த அதிர்வில் அந்த டோர் இங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லிகிட்டே இருக்கும் போது, இப்போதான் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நான் வந்து இங்கே ஒரு சிஸ்டரை பார்த்தேன், ரொம்பவும் கொடூரமாக இருந்தாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. நீங்களும் பார்க்குறீங்களா அவங்கள, சில பேர் நாங்கள் ராத்திரியில் பார்த்துருக்கோம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பேய் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுதான் எங்களோட ப்ரேயரெல்லாம் தடுக்க பார்த்துட்ருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே ஹைப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது, இன்னொரு சிஸ்டர் வராங்க. இங்கே ப்ரே பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சு, முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐரேனை பார்த்து, நீங்கள் இன்னும் சிஸ்டரே ஆகல, முதல்ல சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றத சொல்லும் போது இந்த வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டோர் எல்லாம் மூடிச்சு ப்ரேயருக்காக, நாளைக்கு மதியானம் தான் திறக்கும், இது வரைக்கும் இவங்க இங்கே தங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ரூமை கொடுக்குறாங்க அந்த வியானா. அப்போ நம்ம ஐரின் கேட்குறாங்க, இந்த கீயை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த வியானா மூஞ்ச காட்டுறாங்க, ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஃபாதர் எப்படியாவது உள்ள போய் ஆகணும், ஐரினை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேப்பெல்லாம் நோட்டை விட்டுட்டு இருக்காரு, ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது உள்ள போகலாமான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உன்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மதர் சூப்பீரியர் உட்காந்துட்டு இருப்பாங்களே அவங்க, நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லும் போது, இல்லை இங்கே ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு, இந்த சாவியை பார்த்தீங்களா, இதை வந்து விக்டோரியா கையிலேயே வச்சுட்டு இருந்தாங்க, என்ன இது அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, உன்னால் முடிஞ்சால் ஐரினை காப்பாற்றிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. ஏன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறாரு. டக்குன்னு ஒரு கை வந்து இவர் கையை பிடிக்குது, அந்த கையை பார்க்குறாரு, அந்த கை இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்குது, ஒரு மாதிரி சதிஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது ஒரு போனோம். இப்போ அப்படியே நம்ம ஐரினை காட்டுறாங்க, அவங்க கனவுல அந்த வேலாக் பேய் வருது, துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க ரூம்ல ஒரு நன் உட்காந்துட்டு இருக்காங்க, பயங்கரமான சவுண்டு, ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. டக்குன்னு பாக்குறாங்க, அந்த இடத்துல அவங்க காணோம், திடீர்னு பார்த்தா பால்கனிலிருந்து ஒருத்தங்க குதிக்கிறாங்க தூக்க போட்டுக்கிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஐரின் பின்னாடி காட்டுறாங்க, அந்த வேலாக் பேய் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே யாரையோ ஒருத்தங்களை பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த வழி எங்க போதுன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ரெண்டு நன் வந்து ஓடி வந்திருப்பாங்க தெரியுமா, ஒரு சந்த மாதிரி, அதுக்குள்ள வராங்க. அப்படியே பொறுமையா வராங்க, அந்த டோர்ல இருக்க லெட்டர்ஸையும் பாக்குறாங்க. இப்போ பொறுமையா அந்த டோர் ஓபன் ஆகுது, உள்ள பார்த்தா அந்த வேலாக் பேய் அப்படியே பொறுமையா பாக்குது நம்ம ஹீரோயினை.
மாதிரி ஆயிடுறாங்க, அவங்களால நடக்கவே முடியல. அப்படியே போதையா திரும்பி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அப்படியே உள்ள இழுக்குது நம்ம ஹீரோயினை. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாம கடைசியில கையை விட்டுறாங்க. அப்படியே இவங்க பறந்து உள்ள போற மாதிரி இருக்கு, டக்குன்னு இவங்க கையில வந்து அந்த கீ இருக்க ஜபமால மாட்டுது, டக்குன்னு அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. படா தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அடுத்தது ஓடுறாங்க. இப்ப திடீர்னு ஒரு கை வந்து அவங்க வாயை பிடிச்சி அமைக்கிட்டு உள்ள இழுக்குது. யாருன்னு பார்த்தா அந்த சிஸ்டர் வியானா. தயவு செய்து கத்தாதீங்க, இதை எதிர்க்கணும்னா நம்ம பிரேயர் தான் பண்ணி ஆகணும். அந்த பிரேயர் ஹால்ல எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. இவங்களும் அடிச்சு பிடிச்சி அந்த பிரேயர் ஹாலுக்கு போறாங்க. அங்க ஒரே ஒரு நன் வந்து பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஊத்த ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க யாரோ ஒரு பணம் கிடக்குற மாதிரி இருக்கு. யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சிஸ்டர் வியானா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க பைரனுக்கு ஒரு மாதிரி பயமா எடுத்து இப்ப டக்குன்னு டோரை ஓபன் பண்ணிட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட நன்ஸ் வராங்க. அவரை பிடிச்சி ஒரு மாதிரி சாப்பிடுற மாதிரி பண்றான். அவர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கீழே பாக்குறாரு. அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா, அந்த பிரான்சிஸ் சொல்லியிருப்பான்ல, இங்க உள்ள இருக்க நன் வந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் போது உள்ள இருந்து ஒரு டோர் இருக்கும், டெலிவரி டோர்ன்னு சொல்லிட்டு அது வழியா வந்து தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டோர் வழியா போனோம்னா நம்ம கண்டிப்பா உள்ள போயிடலாம் சர்ச்சுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த டோரை தேடிட்டு வராரு. அந்த டோரையும் பாத்துறாரு. இப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா இந்த விக்டோரியா இறந்து போனாங்கல்ல அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு வந்தாங்க பாருங்க, அந்த பேய் ஏஞ்சி நிக்குது. அப்படியே நம்ம ஃபாதரை கடிக்கலான்னு வரும்போது தலை துண்டாகுது. என்னன்னு பார்த்தா பிரான்சி உள்ள வந்துட்டான் ஹெல்ப் பண்றதுக்காக, ஒரு கையில கன்னு ஒரு கையில கோடாலி. ஃபாதர் எப்படி வந்தான் பாத்தீங்களா அப்படின்றத சொல்றான் அவன். ஆடா வாடா, கடவுள் தாண்டா உன்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி ரூம் ஓபன் பண்ணி உள்ள போறாங்க சர்ச்சுக்குள்ள. இங்க நம்ம ஐரின் மட்டும் பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அந்த பேய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐரினோட முதுகுல அந்த பேய் வந்து சாத்தானுடைய சிம்பிள வரையுது. இப்ப டக்குன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஃபாதர். ஃபாதர் உள்ள வர்றாரு. ஐரின் உனக்கு எதுவுமே ஆயிடலையே அப்படின்றத சொல்லும் போது, இல்ல ஃபாதர் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லும்போது யாரு அப்படின்னு அவர் கேக்குறாரு. திரும்பி பார்த்தா ஒருத்தங்களை காணும். கீழே இருக்க பணத்தை தவிர ஒரு நன்னு அங்க காணும். இது எல்லாமே ஒரு இலூஷன். நம்ம ஐரின் உள்ள வந்ததுல இருந்து பார்த்த எல்லா நன்னுமே வந்து ஒரு இலூஷன் தான். இலூஷன்னா அவங்களோட இலூஷன் கிடையாது, அந்த சர்ச்ல நடந்திருக்கு. இந்த வேலை போய் எல்லா நன்னையும் போட்டு தள்ளி இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஃபாதர் இது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது பணம் எழுந்து நம்ம ஃபாதரையே குத்திடுது. இப்போ நம்ம பிரான்சி வந்து கையை பிடிச்சிட்டான் அந்த பேயோட கையை. ஃபாதர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, அந்த சிலுவையை எடு, அதை புனித தண்ணியில் முக்கிய என்கிட்ட கொடு அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. தலையில வச்சு மந்திரம்லாம் சொல்லி எரிஞ்சு போ அப்படின்றத சொல்றாரு. அப்படியே அந்த பேய் எரிஞ்சு இப்படி அப்படியுமா ஆடின் இருக்கும் போது பிரான்சி சுட்டு அதை காலி பண்றாங்க. இப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியுது. ஸோ இந்த ஆவி வெளியில வரத்துக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது, அதனால தான் அந்த விக்டோரியா வந்து அவங்க உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ பிரான்சி சொல்றான், எப்படியோ நீங்க வந்த வேலை முடிஞ்சதுல முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் முடியல, இந்த பேயை வந்து நம்ம அடியோட அழிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அந்த சாத்தான் வர கேட் வந்து நான் எங்க இருக்குன்னு பார்த்துட்டேன், அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கிறிஸ்துவோட ரத்தம் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. அது எங்கிருந்து தேடி போறது வழியே இல்லை, நீ சொன்ன ஞாபகம் இருக்கா, உனக்கு இலூஷன்ஸ் வரும், அதில் கடைசியாக என்ன வரும் அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி மேரி மாதா வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அதை காட்டுறாரு. அதில் மாதாவோட விரலில் ஒரு சூரிய ஒளிப்பட்டு அது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எங்கன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த செவத்தில் ஒரு சாவி போடுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஹீரோயின் சாவி போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஜீசஸோட ரத்தம் இருக்க ஒரு பால் மாதிரி கிடைக்குது. அதை ஃபாதர் எடுத்து, நீ தான் இப்போதைக்கு புனிதமாக இருக்க, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வர்றாரு. இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ உள்ள போகும்போது எல்லாரும் வந்து ரொம்பவும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா அப்படியே தேடிக்கிட்டு அங்கங்க ஸ்பிளிட் ஆகி போயிடுறாங்க. ஆன்சி ஒரு பக்கம் போய் எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கான், ஃபாதர் ஒரு பக்கம் போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா விளக்க பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பின்னாடி
மாதிரி ஒரு நன்னோட உருவம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா திரும்புறாங்க. இப்படி ஒண்ணு வந்து பிடிக்குது, அவ்வளவுதாங்க. கத்திட்டு ஓடிடுறாங்க உள்ள விளக்கெல்லாம் போட்டுட்டு. இப்ப ஃபாதர் வந்து தேடிட்டு வராரு, ஐரின் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போயிட்டு உங்க விளக்கு இல்ல மெழுகுவத்தி எல்லாம் ஏத்துக்கிட்டு இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு மெழுகுவத்தி எரியுது, என்னடா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. பார்த்தா அவங்கள சுத்தி மெழுகுவத்தி எரிய ஆரம்பிக்குது, ஒரு சர்க்கிள் குள்ள இருக்கிறாங்க. அவ்வளவுதான், இது நம்ம ஹீரோயினுக்கான டிராப், ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த பேய் போறதுக்கான டிராப். இந்த சவுண்டை கேட்டுட்டு இந்த பிரான்சி கது வச்சுன்னு உள்ள வந்து பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட நன்ஸ் அப்படியே மூஞ்செல்லாம் மூடி ரத்த கரையா நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையா நடந்து போறான், எங்க இருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்டே போறான். அப்படியே இவனை பார்த்து திரும்புது ஒரு நன்னு. இங்க நம்ம ஃபாதர் உள்ள வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அப்படியே ஒரு 10-15 நன்னு அப்படியே நின்று இவரை பாக்குறாங்க. ஃபாதர் பயந்துடுறாரு, டக்குன்னு என்ன பண்றாருன்னா ஒரு கையில வச்சிருக்க விளக்குலயே சிலுவை மாதிரி போட்டு அதை பத்த வைக்கிறாரு. பேய்களால அதை தாண்டி வர முடியல. இப்போ இங்க மறுபடியும் நம்ம பிரான்சியை காட்டுறாங்க. ஹீரோயினை தேடி அப்படியே அணிஞ்சிட்டு இருக்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல. இப்போ எல்லாரும் அப்படியே விளக்குறாங்க, நம்ம ஹீரோயின் ஐரினை காட்டுறாங்க. அந்த சர்க்கிளுக்குள்ள இப்படி நின்னுட்டு இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், பொறுமையா கிட்ட போறான். ஐரின் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல இருக்க அந்த கவரை அவுக்குறான். பார்த்தா உள்ள மூஞ்சி இப்படி இருக்கு, அப்படியே பிடிச்சி தூக்கி அடிக்குது. அப்படியே கிட்ட வருது, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் தப்பிச்சு போறதுக்கு, ஆனா மறுபடியும் நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்க பார்க்கும் போது டக்கு நம்ம பிரான்சி என்ன பண்றான்னா, அவங்க கழுத்துல தானே அந்த ஜீசஸோட ரத்தம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே மூஞ்சில தடவி விட்டுறான். இப்போ அந்த வேலை கால அந்த உடம்புல இருக்க முடியல, ஹீரோயின் உடம்பு விட்டு பிரிஞ்சு வெளியில வந்துருது. நம்ம பிரான்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் தடுக்க பாக்குறாங்க, அவங்களையும் தூக்கி செவட்டி அடிச்சிருது. சாத்தான உலகத்துல இருந்து சாத்தான் வந்திருக்கும் தெரியுமா, ஒரு தர மாதிரி, அதுக்கு மேல ஒரே தண்ணியா இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த ஃபாதர் இருக்கார்ல, அவரை வந்து அந்த டேனியல்ன்ற பேய் பிடிச்சிக்கிட்டு வாட்டி வதைக்குது, ஆம்பை விட்டு கண்ணெல்லாம் கொத்த விட்டுடுது. இப்போ ஹீரோயின் தண்ணியில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த வேலைக்க காட்டுறாங்க, அந்த தண்ணியில பொறுமையா அது எழுந்துக்குது. இப்போ ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே தண்ணியில சாகடிக்க பார்க்கும் போது ஹீரோயின் கையை எப்படி எப்படியும் ஆட்டிட்டே இருக்கும்போது அந்த ஜீசஸோட ரத்தம் இருக்க அந்த பால் அவங்க கையில கிடைக்குது. அப்படியே எடுத்து வெளில நீட்டுறாங்க, அது அப்படியே புடுங்கிக்குது இந்த வேலக். இப்போ அந்த பால் எடுத்து அப்படியே பாக்குது, உள்ள அந்த சிலுவையே இல்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுக்குது நம்ம ஹீரோயினை. அப்படியே மூஞ்சிலே துப்புறாங்க அந்த ஜீசஸோட ரத்தத்தை. அவ்வளவுதான், அந்த வேலக்கு மேல அந்த ரத்தம் பட்ட உடனே ஒரு மாதிரி பொசுங்கி போயிடுது. மட்டும் இல்லாம அந்த தண்ணிலயும் அந்த ரத்தம் கலக்கிறதுனால ரொம்பவும் பவர்ஃபுல்லா ஆகி அந்த பேய அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த நரக குழிக்குள்ள போயிட்டு அந்த கேட்டும் மூடிக்குது. இப்ப அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயாச்சு. டக்குன்னு பார்த்தா அந்த பிரான்சி வரான், வந்து நம்ம ஐரின் இப்படி இருக்கிறத பாத்துட்டு அவன் மூச்சை கொடுத்து உயிரை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் சிஸ்டர் மன்னிச்சுக்கோங்க, ஆபத்துக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அவ்வளவுதான், இப்போ அந்த சர்ச்ல இருந்து அந்த பேய அவங்க விரட்டிட்டாங்க. ஓகே, கிளம்பலாம், வந்த வேலை முடிஞ்சது, இதுக்கப்புறம் இந்த இடம் புனிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கிளம்பும் போது இந்த பிரான்சியோட கழுத்துல காட்டுறாங்க இந்த சிலுவை தலைக்கீழ திரும்பி இருக்க மாதிரி இருக்கு, இது அந்த வேலக்கோட சிம்பிள் தான். இப்ப அப்படியே கட் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம காஞ்சூரிங் கப்பல் இருப்பாங்களே, அவங்க வந்து இந்த கேஸ் வந்து யாருக்கோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரான்சிய பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவன் உடம்புலதான் அந்த வேலக்கு இருந்திருக்கும். என்னன்னா வேலக்கு வந்து நம்ம பிரான்சி கழுத்தை பூச்சி நெரிக்கும் போது அதோட பவரை வந்து கொடுத்துட்டு இருக்கும். இதை போயிட்டு இவங்க வந்து அந்த பேய அடக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் 1.5 மணி நேரம் பாக்குறதுக்கு மரண முக்கியமான படம், அப்படி ஸ்கிரீன் பிளே பொறுமையா எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்துல பாக்குறதுக்கு தரமான ஒரு ஸ்டோரி தான். சோ அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த படம் தமிழ்லயே இருக்கு, தமிழ் ராக்கர்ஸ்லயே இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கதையில சந்திக்கலாம்.